ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் 14th ஜூலைல இருந்து 27 ஜூலை வரைக்கும் நடக்க போகுது. ஸோ எக்ஸாமோட கட் ஆஃப் என்னவா இருக்கும் அப்படின்றது வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். ஸோ முக்கியமான விஷயங்கள், எக்ஸாம் மொத்தம் 4 ஷிஃப்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட வந்துட்டு ரிப்போர்ட்டிங் டைம் எப்படின்னா 7:30 கொடுத்துருக்காங்க. ஸோ 7:30 அப்படின்றதுலேருந்து எல்லாருமே வந்து அலோவ் பண்ணுவாங்க. கேட் க்ளோசிங் டைம் அப்படின்றது அந்த டைமுக்கு மேலே யாருமே வந்து உள்ள விடமாட்டாங்க. ஸோ அதனால கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாம் சென்டருக்குள்ள உள்ள போயிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட டைமிங் என்ன அப்படின்னா எக்ஸாம் வந்து 9 to 10 மணிக்கு வரைக்கும் எக்ஸாம் நடக்குது. செகண்ட் ஷிஃப்டோட டைமிங் வந்து 11:45. ஒரு ரெண்டு ஷிஃப்ட்டுக்கு நடுவில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1:45 மணி நேரம் இருக்கு. மூணாவது ஷிஃப்டோட டைமிங் வந்து 2:30 இருக்கு. லாஸ்ட் ஷிஃப்டோட டைமிங் தான் 5:00 to 6:00 வரைக்கும் இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் லாஸ்ட் ஷிஃப்ட் இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு முத நாள் வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா அந்த டைமுக்கு ஒரு டெஸ்ட் மட்டும் போட்டு பாருங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம காலையில போற டெஸ்டோட மார்க்கை விட நைட் அந்த இந்த மிட் டைம் இந்த ஈவினிங் டைம்ல போற மார்க் வந்து நமக்கு கொஞ்சம் டவுன் ஆகும். ஏன்னா நம்ம அப்ப கொஞ்சம் டல்லா இருப்போம் இல்லையா. ஸோ அந்த அந்த ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்காக யாருக்கெல்லாம் 4வது ஷிஃப்ட் டைம் கொடுத்துருவாங்க அந்த எக்ஸாம் அந்த டைமுக்கு ஒரு டெஸ்ட் மட்டும் ரெகுலரா போட்டு பாருங்க. எக்ஸாம் மொத்தம் 100 மார்க்குக்கு. ஸோ 4 டாபிக் வருது, ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜிகே. ஒவ்வொரு டாபிக்லயும் 25 க்வெஸ்சன் நடக்குது, 25 க்வெஸ்சன். ஸோ இந்த 25 க்வெஸ்சனை ஒரு க்வெஸ்சன் கரெக்டாக அட்டன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 மார்க் கிடைக்கும். ஒரு க்வெஸ்சன் தப்பாக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.50 வந்து கழியும். அதாவது வந்து இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கேன்னா எனக்கு 2 மார்க் கிடைச்சிருக்கும். நான் தப்பாக அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0.50 வந்து எனக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கழிச்சிருவாங்க. ஸோ அப்போ என்னோட மார்க் என்ன வரணும், 1.50 அப்படின்னு கேல்குலேட் ஆகும். ஸோ எந்த க்வெஸ்சன் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதோ அந்த க்வெஸ்சன் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். இங்கே உள்ள 100 க்வெஸ்சனுக்குமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. ஆப்டிடியூட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் க்வெஸ்சன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் எதெல்லாம் ஈஸியான க்வெஸ்சன் சொல்லிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஸ்கோர் நமக்கு ஸ்கோரை வந்து அது பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த டாபிக் முதல்ல வந்து 25 க்வெஸ்சன் வந்து ஆப்டிடியூட்ல இருக்குன்னா கிட்டத்தட்ட 20 க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் 15 க்வெஸ்சன் நீங்கள் வந்து 30 செகண்ட்ஸ்லேயே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த க்வெஸ்சனை போய் நம்ம தெரியாத ஒரு கஷ்டமான க்வெஸ்சன், சப்போஸ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது, நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சால்வ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னா நமக்கு ரொம்ப நேரம் வேஸ்ட் ஆகிடும். அது மாதிரி வந்து நீங்கள் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு செக்ஷன் டைமிங்லாம் கிடையாது தனி. அதாவது வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிடியூட் முடிஞ்ச உடனே வந்து ரீசனிங் ஓப்பன் ஆகிற மாதிரிலாம் கிடையாது. 1 மணி நேரம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் அப்படின்றனால ஆப்டிடியூட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அந்த செஷனை நீங்கள் 15 நிமிஷம் வந்து தாண்டக்கூடாது. ஸோ ஒவ்வொரு செஷனுக்கும் நீங்கள் 15 நிமிஷம் எடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வந்து 4 செக்ஷனுக்கு வந்து நமக்கு டோட்டலாக 1 ஹவர் கிடைக்கும். ஸோ 15 நிமிஷத்தை தாண்டாதீங்க. அது மாதிரி ஒரு க்வெஸ்சனை 45 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த க்வெஸ்சனை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அந்த க்வெஸ்சன் சால்வ் பண்ணுறதுக்கு நடுவில் அதுக்கப்புறம் வேலை நமக்கு தெரிஞ்ச க்வெஸ்சன் கூட சால்வ் பண்ணலாம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதாவது ட்ரை பண்ணி செய்கிற சம் கூட நீங்கள் அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்றது வந்து நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நமக்கு வந்து நடுவில் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வந்து இருக்கும். அது வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ வந்து பர்பிள் கலரில் இருக்கும். ஸோ எக்ஸாமில் 3 கலர் நல்லா அப்பியர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ரெட் கலர், நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் பண்ணலாம் ரெட் கலரில் இருக்கும். ஆன்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் இருக்கும். ஸோ நமக்கு வந்து பர்பிள் கலர் அப்படின்றது மார்க் ஃபார் ரிவ்யூ இருக்கும். எக்ஸாம் டைம் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட 4 செஷன்லேயுமே வந்துட்டு பர்பிள் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்கன்னா போய் அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ அந்த க்வெஸ்சனை கிளிக் பண்ணி கிளியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மார்க் ஃபார் ரிவ்யூ போயிடும். ஏன் மார்க் ஃபார் ரிவ்யூ கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்றது நீங்கள் க்வெஸ்சனை அட்டன் பண்ணுறதுக்கு ஈக்குவல். நம்ம மார்க் ஃபார் ரிவ்யூ மட்டும் கொடுத்துட்டு க்வெஸ்சனை சால்வ் பண்ணாமல் விட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கில் கன்சிடர் ஆகும். அது நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் ஃபர்ஸ்ட் லாகின் முடிஞ்ச உடனே நம்மளோட ஹால் டிக்கெட்டில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸில் ஒரு லெட்டர்ஸ் ஃபில் பண்ணணும். அந்த லெட்டர்ஸை வந்து ஃபில் பண்ணும்போது அதில் என்ன மாதிரி லெட்டர்ஸ் இருக்கோ அதை மட்டும் அதை அதை அப்படியே நம்ம எழுதணும். ஸோ அதை மாற்றிலாம் எழுதாதீங்க. அது எழுதுனதுக்கப்புறம் அந்த டைமுக்குள்ளே அதில் எழுத பாருங்கள். அது மாதிரி அங்கே சேவ் அப்படின்றத ரெண்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணும். ஸோ அதுக்குரிய பர்டிகுலர் டைமுக்குள்ளே அதை முடிக்க பாருங்கள். அது முடித்த உடனே என்ன ஆகினா நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூ மட்டும் லாஸ்ட்டில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சப்மிட் ஆகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ இருந்தால் மட்டும் கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுங்க. அது மாதிரி ஒரு க்வெஸ்சனை ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அந்த க்வெஸ்சனை சேவ் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ சேவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த க்வெஸ்சன் வந்து சேவ் ஆகும் சில டைமில். ஸோ மறக்காம அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன அப்படின்னா
எக்ஸாம் ஹால்ல கீபோர்டு அப்படின்றது வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போதே லாக் பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் அதை சொல்லியிருப்பாங்க தப்பி தவிர நீங்கள் கீபோர்டு டச் பண்ணிங்கன்னா உங்கள் எக்ஸாம் வந்து லாக் ஆகிடும். ஏன்னா அதாவது வந்து நீங்கள் என்னன்னா கர்சரை வச்சு மட்டும்தான் நீங்கள் மூவ் பண்ணணும். கீபோர்டு வந்து உங்கள் கை பக்கத்தில் எல்லாம் தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது முதல்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. ஏன்னா கீபோர்ட் டச் ஆச்சு நம்ம ஃபிங்கர்ஸ் எதாவது டச் ஆச்சு அப்படின்னா நம்மளோட எக்ஸாம் கம்ப்ளீட்டாக லாக் ஆயிடும். இப்போ இது எக்ஸாம்ல சில சர்வர் ப்ராப்ளம்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்துச்சுன்னா நீங்கள் டென்ஷன் ஆக தேவையே கிடையாது. சர்வர் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்குரிய ஒரு மணி நேரம் டெஸ்ட் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா திரும்ப அவங்க வந்து எல்லா ப்ராசஸுமே சர்வர் சரி பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் டென்ஷன் மட்டும் ஆகாதீங்க. சர்வர் ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து திரும்ப வந்து அந்த டைமிங் வந்து நமக்கு எந்த டைமிங்ல நமக்கு அந்த சர்வர் ப்ராப்ளம் ஆச்சோ அந்த டைமிங்ல நம்ம எக்ஸாம் சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் கீபோர்டு மட்டும் தப்பி தவறி தொட்டாதீங்க. கீபோர்டு தொட்டோம் அப்படின்னா எக்ஸாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடும், லாக் ஆயிடும், அதுக்கப்புறம் திரும்ப எடுக்க முடியாது. ஸோ கீபோர்ட்டை மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிருங்க. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோர் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயர் வந்து 1-50 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். கியூப்ல 1-30 வரைக்கும் படிச்சுக்கோங்க. ஸோ பவர் வேல்யூஸ் 2 பவர் 1 ஈக்குவல் டு 2, 2 பவர் 2 ஈக்குவல் டு 4 அப்படின்ற ஒரு சில முக்கியமான வேல்யூஸ் மட்டும் ரிப்பீட்டட் வேல்யூஸ் மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக அந்த பவர் வேல்யூஸ் வச்சு கண்டிப்பாக 2 க்வெஸ்சன்ஸ் வரும், சால்வ் பண்ணிடலாம். அடுத்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் 25 வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் தெரியல அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் ப்ரைம் நம்பர் மல்டிப்ளிகேஷனாக படிச்சிருப்போங்க. 7, 11, 13, 17, 19 வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அது மாதிரி டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், ஸோ இந்த பேசிக் விஷயமும் அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ட்ரெயின்ஸில் உள்ள பேசிக் கான்செப்ட் ரொம்ப டெப்த்தாக இல்லைனாலும் பேசிக் கான்செப்ட் நல்லா பார்த்துருப்போங்க. ஆப்டிடியூட்டில் இது நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே நீங்கள் 20+ க்வெஸ்சன் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அழகாக இது பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏபிசிடியோட லாஜிக், அதாவது ஏபிசிடி வந்து எம்க்கு அப்புறம் கீழே தலைகளை என், அதில் நீங்கள் இசட் வரைக்கும் ரிவர்ஸில் எழுதுனீங்க அப்படின்னாலே அதை வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட 10 க்வெஸ்சன் சால்வ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக் அப்படின்ற ஒரு க்வெஸ்சனுக்கு வந்துட்டு என்ன வேல்யூ கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்கோட ஏஇ அப்படின்ற லெட்டருக்கு 5, ஜியோட லெட்டர் 7, இன்னொரு ஜி வந்து 7. ஸோ இதை கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 19 வரும். சில டைம் வந்து இதே க்வெஸ்சன் எக் ஈக்குவல் டு 62 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இ அப்படின்ற லெட்டருக்கு தலைகீழான ரிவர்ஸ் லெட்டர் என்ன வரும் அப்படின்னா வி அப்படின்னு வரும். ஸோ இ அப்படின்றது 5 அப்படின்னா வியோட லெட்டர் வந்து 22, ரெண்டையும் கூட்டிங்க அந்த ரிவர்ஸ் பேர் கூட்டும்போது நமக்கு 27 வரும். அதான் அதோட லாஜிக். ஸோ இந்த இதில் எக் அப்படின்றதுக்கு எல்லாமே ரிவர்ஸ் எடுத்துருக்காங்க. இக்கு வந்து வி எடுத்திருப்பாங்க, ஜிக்கு வந்து டி எடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாம் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 62 கிடைக்கும். ஸோ இந்த ஆல்ஃபபெட்டிக்கலில் பொறுத்த வரைக்குமே இந்த லாஜிக் வந்து ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதாவது இன்னொன்று ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும், இன்னொன்று ரிவர்ஸ் பேரில் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ஏபிசிடி மட்டும் அது மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் அதாவது வந்து நமக்கு சாரி இந்த ரஃப் ஷீட்டில் வந்து எதுவுமே எழுதுறதுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, அதனால் இப்போ எதுவுமே ரஃப் ஷீட்க்கு முன்னாடி ரஃப் ஷீட்டில் எதுவுமே எழுதாதுங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த ஏபிசிடி மட்டும் முக்கியமாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது இருந்தீங்க அப்படின்னா நம்ம ரீசனிங்கில் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். SSC CGL 2023 ஓட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா SSC CGL 2022 ஓட கட் ஆஃப் என்ன இருந்தது அப்படின்னா 36,000 வேகன்சிக்கு வந்து டயர் ஒன்ல வந்துட்டு யூஆர் கேட்டகரிக்கு 114 இருந்துச்சு. ஸோ ஓபிசிக்கு வந்து 102 இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் SSC CGL 2023 ஓட வேகன்சி வந்து 7,500 கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்டேட்டிவா ஸோ அதோட கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா யூஆருக்கு வந்து 140-150 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓபிசிக்கு வந்து 125+ 2 135 வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா போன வருஷம் வந்துட்டு 33 லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க எக்ஸாமுக்கு, 16 லட்சம் பேர் அப்பியர் ஆயிருந்தாங்க. இந்த விட 7,500 வேகன்சிக்கு 24 லட்சம் கேண்டிடேட் வந்து எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நல்லா எக்ஸாம் பண்ணுங்க, ஆல் எக்ஸாமில் தெரிஞ்சது மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள், தெரியாத வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க் எல்லாமே இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க் எல்லாம் 0.50 இருக்குது. தேங்க்யூ.